ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பார்த்திபன், வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு டூவில் சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துகிட்ருக்குது. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண போகிறோம். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுவதற்கு நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபினான்சியலாக எப்படி ரெடியாக இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் என்னவெல்லாம் ரெடி பண்ணணும், லாஸ்ட் மினிட் அறிகுறியை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் ரவுண்டு ஒன்ல சீட்டு கிடைக்கல, இப்போ தான் ரவுண்ட் டூவில் கிடைக்க போகுது அப்படின்றவங்களுக்கும், இல்லை எனக்கு ரவுண்ட் ஒன்ல ஆல்ரெடி ஒரு சீட்டு கிடச்சிது, இப்போ நான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணேன், இப்போ எனக்கு ரவுண்ட் டூவில் அப்கிரேடேஷன் கிடச்சிருக்குது அப்படின்றவங்களுக்கும், அடுத்தது காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது நம்ம எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் வராது. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கிப் ஆயிரும், திரும்பவும் அதை இன்னொரு டைம் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதை முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அன்வான்டாக நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் டூவில் இதுவரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்க, சீட்டு கிடச்சி அப்கிரேடேஷன் போட்டவங்க, காலேஜுக்கு போகிறதுக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்து நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அது வந்துட்டு பெய்டு சர்வீஸுக்கு. இப்போ பெய்டு சர்வீஸ் அப்படின்னா கம்ப்ளீட் கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சில கேள்விகள், ஒரு சில சந்தேகங்கள் மட்டுமே இருக்குது, அதை மட்டும் நான் வந்து கேட்கணும் அப்படின்றவங்களும் இந்த பெய்டு சர்வீஸுக்கு கீழே வரலாம். ஓகேவா, எனக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவையில்லை, அது நானே மேனேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்றவங்களும் இந்த பெய்டு சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் புக்ஸ் வேணும் அப்படின்றவங்களும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிடுவேன். இப்போ வாங்க அடுத்த வீடியோக்கு, அதாவது அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு கேஸ் யார் அப்படின்னா, எனக்கு ரவுண்டு ஒனில் சீட்டு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, எனக்கு வந்து ரவுண்டு ஒனில் சீட்டு கிடச்சிருச்சு. ரவுண்டு டூவில் நான் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கோ இல்லைன்னா வந்துட்டு அப்கிரேடேஷனுக்கோ போட்டேன், அப்ளை பண்ணியிருக்கிறேன், அது எனக்கு கிடச்சிருச்சு, இப்போ நான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்குது, ஓகேங்களா, ரவுண்ட் ஒனில் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்குது, அதில் உங்களுக்கான ஃபீஸ் வந்து 3,40,000 இருக்கலாம், 3,35,000 இருக்கலாம், அந்த காலேஜில் நீங்கள் போயிருப்பீங்க. ஓகேவா, சரி. இப்போது ரவுண்டு டூவில் நீங்கள் பெட்டரான இன்னொரு காலேஜ் பார்க்குறீங்க, அது இப்போ கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் ரவுண்ட் டூவில், சரிங்களா. ரவுண்ட் ஒனில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு காலேஜ் கிடச்சிது, அதனுடைய டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு 3.35 lakhs இருக்கிற ஒரு காலேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஆர் 3.4 lakhs அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் டூவில் உங்களுடைய விருப்ப கல்லூரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த காலேஜோட ஃபீஸ் வந்து 3.5 lakhs அப்படின்னா, இப்போது நீங்கள் ரவுண்ட் டூனுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி கட்டின டியூஷன் ஃபீஸ் என்னவோ அந்த டியூஷன் ஃபீஸில் இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டிட்டு என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து டியூஷன் ஃபீஸுக்கு. டிஎன் மெடிக்கலுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் டிஃபரன்ஸ் இருக்குதோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் டிஎன் மெடிக்கலுக்கு கட்டணும், சரிங்களா. அடுத்த கேள்வி, நீங்கள் ரவுண்ட் ஒனில் ஜாயின் பண்ண, இது எல்லாம் எங்கே வரும் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸில், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், இந்த மாதிரி இடங்களில் தான் வரும். செல்ஃப் ஃபைனான்ஸில் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் போக, டிஎன் மெடிக்கலுக்கு கட்டுனது போக, காலேஜில் போயிட்டு ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, அந்த மாதிரி தனித்தனியாக கட்டியிருப்பீங்க.
இப்போ நீங்கள் நினைக்கலாம், ரவுண்ட் ஒனில் நீங்கள் கட்டின அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ரவுண்ட் டூ காலேஜில் கட்டிடலாம். இந்த அமௌண்ட்டை வாங்கி ரவுண்ட் ஒன் காலேஜ் அமௌண்ட்டை வாங்கி ரவுண்ட் டூ காலேஜில் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு டிலே ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போவே ரவுண்ட் டூ காலேஜுக்கு போகிறதுக்குமான எக்ஸஸ் அமௌண்ட்டை கையில் வச்சுக்குங்க. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, போன வருஷம் அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லையெல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அமௌண்ட்டு ரவுண்ட் ஒன்ல நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு உங்களுக்கு செக்காக கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆகிறதுக்கு 15 days, அதாவது 15 bank working days ஆகும். மினிமம் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 20 days ஆகலாம். அதனால் ரவுண்ட் ஒன் காலேஜில் வாங்கின அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரவுண்ட் டூவில் கட்ட போகிறேன் அப்படின்னா அது வந்து முடியாது, சரிங்களா? அதனால் நீங்கள் ஃபினான்சியலாகவும் கையில் அமௌண்ட் வச்சுக்குங்க, அக்கௌண்ட்லேயும் அமௌண்ட் வச்சுக்குங்க. அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுக்கிறது எதுக்கு, இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு. இது வந்து யாருக்கு, ரவுண்ட் ஒனில் சீட் எடுத்துட்டேன், ரவுண்ட் டூவில் நான் வந்து அதை விட ஒரு பெட்டரான காலேஜுக்கு போனேன், அங்கே வந்து ஃபீஸ் ஜாஸ்தி அப்படின்னா அந்த நீங்கள் டிஎன் மெடிக்கலுக்கு கட்டின அமௌண்ட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதை வந்து த்ரூ பேங்க்கில் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா? கவுண்டரில், காலேஜோட கவுண்டரில் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு உங்களுக்கு இம்மிடியட்டாக இன்றைக்கி நீங்கள் போயிட்டு உங்களுடைய ரவுண்ட் ஒன் காலேஜை ரிசைன் பண்ணிவிட்டு ரீஅலாட்மெண்ட்டை காமிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு ரவுண்ட் டூவில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்கள் அவசரத்துக்கு உடனே ஆகாது, சரிங்களா? அது வந்து பேங்க்கில் போட்டுவிடுறேன்பாங்க, இல்லைன்னா வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆயிரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆனால் உங்கள் அவசர தேவைக்கு கிடைக்காது. அதனால் ரவுண்ட் டூக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறவங்களும் ஹாஸ்டலில் செல்ஃப் ஃபைனான்ஸில் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு நான் போயிட்டு பணத்தை கொடுத்து வாங்கணும் அப்படின்றவங்க கையிலையும் அமௌண்ட் வச்சுக்குங்க, சரிங்களா? அப்போது மூணாவது பாயிண்ட் தான் இது, என்னது, பி ரெடி டு ரெமிட் த எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எவ்வளவு தேவைப்படுதோ அது கவுண்டரில் கட்டுறதுக்கும் த்ரூ ஆன்லைனில் கட்டுறதுக்கும், பேங்க்கு கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டில் சரியா இதில் கட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போதுமான அளவு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் உங்களுடைய கையிருப்பும் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எத்தனாந்தேதி ரிசல்ட் வருது, 31/8/2023 ரிசல்ட் வருது, 1ஆம் தேதி நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் வெள்ளிக்கிழமை, சரிங்களா? 4ஆம் தேதிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணணும். அப்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மேக் ஷூர் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இன் யுவர் அக்கௌண்ட். அப்போது பேங்க்கில் போதுமான அளவு பணம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் சர்வீஸ் சார்ஜ். ஏன்னா பேங்க்கில் எல்லாம் வந்து ஒரு லம்ப் அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கெல்லாம் அப்படின்னா 13.5 lakh வரைக்கும், இது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வாங்கினவங்களுக்கு 13.5 lakh வரைக்கும் கட்டணும். அந்த 13.5 lakh அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரான்சாக்ஷன் லிமிட்டு ஒரு சில பேங்க்கில் 40,000 செட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா 50,000 செட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா கவுண்டரில் போய் கட்டுங்க. இதெல்லாம் ரவுண்ட் ஒன்னில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸோ எடுத்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எனக்கு ரவுண்ட் ஒன்னில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக இதை சொல்கிறேன். இந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நான் இந்த மெசேஜை நான் கன்வே பண்ணிட்டேன், ஓகேங்களா? சரி, அடுத்தது அதே விஷயந்தான், பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ட்ரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளவு, அந்த ட்ரான்சாக்ஷன் லிமிட்டு வந்து அந்த பேங்க்கில் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா எக்ஸஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். 13.5 lakh நான் கட்டுற மாதிரி இருக்கிறேன், அதுக்கு ஒன்று நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து கட்டி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வந்து அமௌண்ட்டை எக்ஸஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் லிமிட்டை பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம், மிக முக்கியமான விஷயம், இந்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு அலாட்மெண்ட்டு கிடச்சிருச்சு, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்னா பிரச்சனை இல்லை, வீட்டிலிருந்து நேராக ஹோம் டூ, சரிங்களா, ஹோம் டூ ரவுண்ட் டூ காலேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரவுண்ட் ஒன்னில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, அந்த காலேஜ் வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்,
ஓகேங்களா, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். சரியா, இப்போ ரவுண்டு டூவில் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோ இல்லைன்னா எம்எம்சியோ இல்லை சென்னையில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுடைய ரவுண்ட் டூ அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். ரவுண்ட் டூ அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக ரவுண்ட் ஒன் காலேஜுக்கு போகணும். சரிங்களா, ரவுண்ட் ஒன் காலேஜில் ரீஅலாட்மெண்ட் ஆர்டரை காமிக்கணும், உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கணும். வாங்கிட்டு அப்போ இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு ட்ராவலிங் டைம் ஆகும். உங்கள் வீட்டிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கான ட்ராவலிங் டைம் எவ்வளவு, ட்ராவலிங் டைமை கால்குலேட் பண்ணுங்கள், ட்ராவலிங் டைமை கால்குலேட் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து ரவுண்ட் ஒன் காலேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம், ரவுண்ட் ஒன் காலேஜில் எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு ரவுண்ட் டூ காலேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம். அப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் ரவுண்ட் டூ காலேஜ் சென்னையில் இருக்குது அப்படின்னா மினிமம் 10 to 12 hours ஆகும். உங்களுக்கான ரவுண்ட் டூவில் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஒன் காலேஜில் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் ரவுண்ட் டூ காலேஜில் வந்து சேரணும் அப்படின்னா உங்களுக்கு 1st தேதியிலேருந்து செப்டம்பர் 1st செப்டம்பர் 4 தான் டைம், கரெக்டுங்களா. 31st தான் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இப்போ 31 கிளம்புனாலுமே 1st ரவுண்ட் ஒன்னுக்கு போய் ரீச் ஆயிடுவீங்க, ஓகேவா. அங்கே ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும், 2nd திரும்ப வரணும், ஓகேவா. 3-4 மொத்தம் 3 வீட்டிலேருந்து ரவுண்ட் ஒன் காலேஜுக்கு, ரவுண்ட் ஒன்னிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் ரவுண்ட் டூ காலேஜுக்கு போக போகிறீங்களா, இல்லை ரவுண்ட் ஒன் காலேஜிலேருந்து டைரெக்டாக அப்படியே ரவுண்ட் டூக்கு போக போகிறீங்களா, அதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எப்படி நம்ம போக போகிறோம், ஓன் வெஹிக்கிளில் போக போகிறோமா இல்லை கேப் புக் பண்ணி போக போகிறோமா ட்ரெயினில் போக போகிறோமா, அதுக்கான டைம் இருக்குதா, சஃபிஷியன்ட் டைம் இருக்குதா, அது எல்லாத்தையுமே ப்ரியராகவே பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நீ ரவுண்ட் ஒன் காலேஜுக்கும் ரவுண்ட் டூ காலேஜுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்னா குயிக்காக போயிடலாம். நான் சொன்ன எக்ஸாம்பிளில் தூத்துக்குடி டு கோயம்புத்தூர், தூத்துக்குடி டு சென்னை, தூத்துக்குடி டு வேலூர் அப்படின்னா உங்களுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ரியராக கால்குலேட் பண்ணுங்கள், ஓகேவா, ப்ரியராக பிளான் பண்ணுங்கள், ஓகே. அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க இருக்கிறது ரவுண்ட் ஒனில் எதுவும் சீட்டு கிடைக்கல, இப்போ தான் ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க போகுது அப்படின்னா ரவுண்ட் ஒனுக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போவே எடுத்து ஒரு ஒரிஜினல் ப்ளஸ் 3 ஜெராக்ஸ், ஓகேவா. பிளேலிஸ்ட்டில் பழைய வீடியோ இருக்குது, கொஞ்சம் தேடினீங்கன்னா கிடச்சிரும். அது எல்லாத்தையுமே 1+3 இந்த ஆர்டரில் எடுத்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா. ஆல்ரெடி ரவுண்ட் ஒனில் அலாட்மெண்ட் வாங்கினவங்க உங்களுக்கான ரவுண்ட் ஒன் காலேஜில் ஒரிஜினல்ஸை வாங்கிட்டு ப்ளஸ் இப்போவே ஒரு 3 ஜெராக்ஸ் நீங்கள் கொண்டு போயிருங்க. ஏன்னா ஒரு சில காலேஜில் ஜெராக்ஸோடு சேர்த்து கொடுப்பாங்க, இல்லைன்னா ஜெராக்ஸ் இருக்கட்டும் நாங்கள் வந்து டிஎன் மெடிக்கலுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஜெராக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஜெராக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால தப்பு கிடையாது. ஸோ ரவுண்ட் டூக்கு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் அப்படின்றவங்க ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஒனில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நான் ஒரிஜினல்ஸை வந்து ரவுண்ட் ஒன் காலேஜில் வாங்கிடுவேன் அப்படின்றவங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த ஆர்டர்லையே எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்த விஷயம், 1st நீங்கள் காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரவுண்டு டூவில் இப்போ தான் எனக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிது அப்படின்றவங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறக்கும் ஹாஸ்டலில் ஹாஸ்டல் தேவைப்படுது அப்படின்னா ஹாஸ்டல்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. இல்லை நான் போய் ஒரு நாள் காலேஜை பார்த்துட்டு வரேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் 2 கழித்து போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆஸ் பர் த என்எம்சி கைடன்ஸ் செப்டம்பர் 1 ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டோம், நேற்று தான் போட்டோம், ஓகேவா. அப்போ நேற்று வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவும் கிடைக்கும். கீழே இருக்கிற நம்பர் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, கெரியர் அதாவது கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவை அப்படின்றவங்களுக்காக, ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்குது,
லாஸ்ட் ஸ்லைட் பட் நாட் லீஸ்ட் ஸ்லைட். பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் இங்கேயும் என்னோடய நம்பரை கொடுத்துருக்குறேன், நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்னுடைய பெய்டு சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் த்ரூ வாட்ஸ்அப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு விருப்ப கல்லூரி, நீங்கள் நினைத்த கல்லூரி கிடைக்க எஸ்ஏபி வியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் விஷஸ்.